ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு க்யூட்டான ட்ராமா, கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் இந்த ட்ராமாவோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவள் வந்து உட்காந்து ஒரு நாவலை வாசிச்சிட்ருக்கா. அப்போது அந்த நாவல் முடியும் போது அந்த நாவலில் இருக்கக்கூடிய வில்லி கேரக்டர் லூ ஷெங்ஷெங் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பொண்ணோட கேரக்டரில் இவள் கமெண்ட் பண்ணுறா. இந்த மாதிரி அந்த பொண்ணு செத்ததுனால தான் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுறா. இவளுக்கு கீழே நேர் சப்போர்ட் பண்ணியும் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த நாவல் படிச்சு முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறா. இப்ப கண்முழிச்சு பார்த்தா இவ ஒரு அரண்மனையில இருக்கா. அது எப்படி இருக்கானா, மணப்பெண் கோலத்துல இருக்கா. அப்ப இவளோட கழுத்தை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. அவளுதான் ஹீரோயின்க்கு செம ஷாக்கு. யார் ராணி அப்படின்ட்டு முடிச்சு பார்த்தா அவனும் மணமகன் கோலத்துல இருக்கான். ஆக்சுவலா இது என்னன்னா, ஹீரோயின் அந்த புக்குக்குள்ளேயே டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கா. அந்த பையன் வந்து ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இந்த பையன் தான் நம்ம ஹீரோ. அவன் இப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்ச உடனே ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுக்கு கிச்சு கிச்சு மூட்டி விட்டுறா. என்ன வீட்டு லூஷன் புரியுது. அதனால அவனை ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ வந்து அவன் லவ் பண்ணக்கூடிய பொண்ணை பார்த்துட்டான். அந்த பொண்ணோட பேரு வேஷியன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணிருப்பானா, அதாவது இந்த கதையோட வில்லி என்ன பண்ணிருப்பானா, அந்த பொண்ணு மேல சில பல பழிய போட்டிருப்பா. இதனால கடுப்பான ஹீரோ ஹீரோயினை கொண்டிருப்பான், அதாவது அந்த வில்லி கேரக்டரை கொண்டிருப்பான். இப்ப அந்த கேரக்டர்ல தான் ஹீரோயின் இருக்கா. இப்ப என்ன நடக்க போகுது பார்த்தா, ஹீரோ இவளை கொண்டுடுவான். சான்ஸே கிடையாது. எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடணும். அதுக்கு முதல்ல நம்ம இவனை டிவோர்ஸ் பண்ணனும். அது இல்லாம இந்த செகண்ட் கரெக்டர் இருக்கான்ல, அதாவது ஜெனரல லவ் பண்ணால அந்த லூஷன், அந்த பையனை வந்து நாம லவ் பண்ணனும். அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கணும். அப்பதான் நாம வந்து இவன் தன்னை கொல்றதுல இருந்து தடுக்க முடியும் அப்படின்ட்டு முடிவு பண்றா. இந்த சமயத்துல ஒரு காவலாளி வந்து இந்த மாதிரி அரசர் கூப்பிட்டாரு அப்படின்ட்டு ஹீரோயின கூட்டிட்டு போறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோ அந்த வெட்டிங் நைட் அப்ப ஹீரோயினோட ரூம்ல இருந்திருக்க மாட்டான், அங்கிருந்து வெளியே வந்துட்டான். அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோ, அப்பா என்னால அந்த பொண்ணு கூட இருக்க முடியாது அப்படின்றான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் இருக்கால, இவளுக்கு எப்படியாச்சும் ஹீரோவை டியோஸ் பண்ணிட்டு இங்க இருந்து போகணும். அதனால இவர்ந்துட்டு, ஆமா அரசே, அவரை இதுக்கு மேல கட்டாயப்படுத்த முடியாது, எதுவுமே கட்டாயப்படுத்தி நடக்காது அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால அவரை விட்டுடுங்க. இதுக்கு மேல நான் வந்து அவர் கூட இருக்க விரும்பல, நான் அவரை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு அழுகிற மாதிரி சீன் கிரியேட் பண்ண. இதை பார்த்த உடனே அரசர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இந்த பொண்ணு எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கு மேல அவ பிரெக்னென்ட் ஆகுற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பை சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ஷாக் தான், ஹீரோக்கு தான் ஷாக்கு. ஆனா ஹீரோ வந்து என்ன நினைச்சுக்கிறானா, ஹீரோயின் இந்த மாதிரி அரசர் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நாடகமாடி இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். இப்ப அரசர் என்ன பண்றாருன்னா, ஹீரோ எப்படியாச்சும் மறுபடியும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் அடிச்சு, அவங்களுக்கு தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு பட்டான இடத்துல போட்டு ஹீரோவை அடிச்சதுனால அவன் ஸ்டாச்சு மாதிரி ஆகிட்டான். அவனை தூக்கிட்டு போயிட்டு அந்த ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயின் வெளியே இருந்து யாருன்னா வாட்ச் பண்றாங்களா அப்படின்ட்டு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து, என்ன இப்படி உட்காந்துருக்க அப்படின்ட்டு கேட்டவ. அப்பதான் அவளுக்கு புரியுது, சரி சரி ஓகே நான் உனக்கு சரி பண்ண பாக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோக்கு அங்க அடிச்சு பாக்குறா இங்க அடிச்சு பாக்குறா. ஆனா ஹீரோ அந்த ஸ்டாச்சுல இருந்து கொஞ்சம் கூட வெளியே வரவே முடியல, ஆனா வாய் மட்டும் பேசதான் செய்யுது அவனுக்கு. இங்க பாரு என் கிட்ட வராது அப்படின்றத மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவன் கிட்ட பேசிட்டு அப்படியே ஓங்கி அவனோட நெஞ்சு பகுதியில ஒரு குத்து குத்துன உடனே ஹீரோக்கு இருமலும் வருது. அவன் வந்து நார்மல் ஆகிட்டான். பாத்தீங்களா, நார்மல் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க ஹீரோக்கா கடுப்பாகுது. இதை சாக்க வச்சுட்டு நான் அடிச்சிட்டு இல்ல அப்படின்ட்டு சண்டைக்க போறான். இந்த சமயத்துல வெளியே இருந்து ரெண்டு காவலாளிங்க, இவங்க எப்படி பார்த்தாலும் ஒன்னா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்ண சொல்லிருப்பாருன்னா, இந்த ட்ரக்ஸ் வந்து ஒரு கேஸ் மூலியமா அந்த ரூம்குள்ள விட சொல்லிருப்பாங்க. அந்த வேலையை அவங்க பாத்துட்டு இருக்க ஹீரோயின் இதை கவனிச்சுட்டா. நீங்க வாயை மூடிக்கோங்க மூடிக்கோங்க அப்படின்றா. ஆனா ஹீரோ இவ சொல்றதை கேட்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் மட்டும் வாயை மூடிக்கிட்டா. இதனால அந்த ட்ரக்ஸ் வந்து ஹீரோயினுக்கு போதையை ஏற்படுத்தல, பட் ஹீரோக்கு போதையை ஏற்படுத்திடுச்சு. அவன் ஹீரோயின்
நவீன் மேலதான் கோவப்படுறான் அப்படின்னா நீ தானே எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்த அப்படின்றான். என்னது நான் உனக்கு கொடுத்தனா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா இந்த வாயை முடிக்கோ முடிக்கோ அப்படின்ட்டு. இப்ப பாத்தியா உனக்கு ட்ரக்ஸ் ஏறிடுச்சு, இருந்தாலும் உன நம்ப முடியாது அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு துணி எடுத்துட்டு வந்து ஹீரோவை ரெண்டு காலையும் சேர்த்து கட்டி வைக்கிறா. நீ என்ன பண்ற அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். என்ன பண்றனா, உனக்கு இப்ப ட்ரக்ஸ் போதை ஏறி இருக்கு, ஒருவேளை நீ என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றா. இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே உயிரோடு இல்லாம எல்லாமே செத்துட்ட அப்புறம் கூட நீ இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஒரே ஒரு பொண்ணான உன்னை கூட நான் தொட மாட்டேன், ஏன்னா எனக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்காது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோன், ஓ அப்படியா, இருந்தாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்ட்டு நல்லா டைட்டா இறுக்கி கட்டுறா. இந்த சமயத்துல இந்த காவலாளிங்க உள்ள இருந்துட்டு எந்த சத்தமே கேட்க மாட்டேங்குது அப்படின்ட்டு வெளியிருந்துட்டு பேசுறாங்க. இதை கவனிச்சுட்டா ஹீரோன், அப்படின்னா இவங்க வந்து நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீ கத்து கத்துன்றா. ஆனா ஹீரோ கத்த மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோயின் கிச்சு கிச்சு மூட்டி விட்டு அவனை சிரிக்க வைக்கிறா. இதை கேட்டவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு அரசர் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அரசருக்கு நம்பிக்கை வரல, நானே போய் காதால கேட்டா மட்டும்தான் நம்பிக்கை வரும் அப்படின்ட்டு இவர் வந்து விட்டு கொடுத்து கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின், பாரு அரசர் நம்ப நாதான் நாம இங்க இருந்து வெளியே போக முடியும், இல்லன்னு வச்சுக்கோயே எத்தனை நாளானாலும் இதே ரூம்ல தான் அடைஞ்சு கிடக்கணும், நீ அந்த மாதிரி ஆக்டிங்க போடு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் முன்னாடி சொல்லி வச்சிருப்பா போல. இப்ப ஹீரோவும் அவ சொன்ன மாதிரி நடிக்கிறான். இதை கேட்ட அரசருக்கு சந்தோஷமா போயிடுது, அதனால அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. அவ்வளவுதான், ஹீரோயின் வந்து ஹீரோ ரொம்ப கிட்ட பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஹீரோக்கு வந்து இப்போதைக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. இப்ப அங்கிருந்து வேலைக்கு போனவ, சரி ஓகே இப்போதைக்கு சமாளிச்சிட்டோம், ஆனா நீ வந்து நாளைக்கு இங்கிருந்து வெளியே போகும்போது அரசர் கிட்ட எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லு, அப்ப மட்டும்தான் நம்மளால இங்கிருந்து வெளியே போக முடியும், சுதந்திரமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா. இதுக்கு ஹீரோ, என்னது உடம்பு சரியில்லைன்னு சொல்லணுமா? அதுவும் ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா என்னோட இந்த மான மரியாதெல்லாம் என்ன ஆகுறது, என்னால அப்படி சொல்லவே முடியாது அப்படின்ட்டு சொல்றா. இதுக்கு ஹீரோயின் மறுபடியும் ஹீரோக்கு கிச்சு கிச்சு மூட்டி விடுறதுக்காக போக, இந்த வாட்டி ஹீரோ கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஹீரோயினை புடிச்சிட்டான். என்ன மறுபடியும் அதே ட்ரிக்கா, என்கிட்ட எல்லாம் இதே ட்ரிக்க மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹீரோயினை டைட்டா புடிச்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் விடாம ஹீரோக்கு கிச்சு கிச்சு மூட ட்ரை பண்ண, இப்ப ரெண்டு பேரும் உருண்டு பொருண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல லைட்டா ஹீரோயினோட கழுத்துல அடிபட்டுருது. அவ எனக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்ட்டு கத்துன உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அடிபட்டுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகிக்கிறான். ஆனா ஹீரோயினுக்கு இந்த அடிபட்டதுனால நைட் உடம்பு சரியில்லாம போயிடுது. ஹீரோ தான் அவனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. சோ ஹீரோயினுக்கு மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரான். அவ உண்மையாவே உங்களுக்கு எம்எல் அக்கறையில் தான் பண்றீங்களா அப்படின்ட்டு சந்தேகமாவே கேக்குறா. இல்ல என்னால தானே உனக்கு அடிபட்டுச்சு, அதனால தான் உனக்கு இந்த மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு சொல்றான். இப்ப ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அவளுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்ட்டு கையில ஒரு டானிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வரும்போதே கால் சிலிப்பாகவும் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயின் வழியே கொட்டிடுறாங்க. ஹீரோ தடுக்காம கூட குத்துக்கல் மாதிரி நின்னுட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து சாரிடா சாரிடா நான் வேணும்னு பண்ணல, உண்மையில கொட்டிடுச்சு அப்படின்ட்டு சாரி கேக்குறாங்க. அம்மா பரவாயில்லமா வீடுங்க அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறா. இப்ப அவ கழுத்துல இருக்க காயத்தை அவங்க அம்மா பாத்துட்டாங்க. என்னது கழுத்துல காய் இருக்கு, என்ன இவன் உன்னை புள்ளி பண்றானா அப்படின்ட்டு. இளவரசே நீங்க எதுக்காக என்னோட பொண்ணை புள்ளி பண்றீங்க, என் பொண்ணு எவ்வளவு அன்பான பொண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து இல்லமா இல்லமா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் தடுக்க பார்த்தவ அவங்க அம்மா இருந்துட்டு உங்களுக்கு அவளை பிடிக்கலன்னா நீங்க அவளை டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இதுதான் சாக்கு அப்படின்ட்டு ஹீரோயின், ஆமா மாம் நான் என்ன பண்ணட்டும், நான் தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படி இருக்கும் போது அவரை போயிட்டு நம்ம பிளேம் பண்ண முடியுமா, அவரை விட்டுடுங்கம்மா அப்படின்ட்டு இவ சொல்றா. நம்ம அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாமா அப்படின்றா. இதை கேட்ட உடனே அவங்க அம்மா இருந்துட்டு இளவரசே நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க எங்க இருந்து கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்ட்டு ஹீரோவா அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அவங்க அம்மா அவகிட்ட என்னடி ஆச்சு, எதுக்காக இப்படி கழுத்துல அடிபட்டுச்சு அப்படின்ட்டு கேட்டா. அவங்க அம்மா கிட்ட, அம்மா அவருக்கு என்ன பிடிக்கல, நான் தான் சொன்னேன்ல அந்த கட்டாயப்படுத்தி எந்த லவ்வையும் அடைய முடியாதுன்ட்டு, அதனால நான் அவருக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அது இல்லாம நான் ஏற்கனவே இன்னொரு பையனை லவ் பண்றேன், ஜெனரல் ஷா அப்படின்ற விஷயத்த சொல்றா. இது ஹீரோ ஒட்டு கேட்டுட்டான். ஓ மேடம் இதுக்காக தான் டிவோர்ஸ் வேணும் டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா, சான்ஸே கிடையாது, நீ லாஸ்ட் வரைக்கும் என்னோட கிரௌன் பிரின்சஸா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப ஹீரோன் வந்து இந்த ஷாவை இப்போதைக்கு ஹீரோனுக்கு வந்து யாருன்னே தெரியாது, சோ இதுக்கு மேலதான் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகணும், அதனால அவனோட வீட்டுக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை பாக்குறதுக்காக அங்க கிளம்பி போயிருக்கா. ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஆக்சுவலா ஷா வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப இறக்க குணம் கொண்ட பையன், அதனால நிறைய ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் போல, இதுக்காகவே நிறைய பேர் சீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு போல, அவங்க அப்பா இறந்து போயிட்டு தான் சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கா. ஷா வந்து இன்னைக்குதான் ஏதோ வெளியூர்ல இருந்து இங்க வரப்போறதா இவளுக்கு நியூஸ் கிடைச்சிருக்கும், அதனால தான் இவ வந்து பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்க கிளம்பி போயிருக்கா. இந்த பொண்ணை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வருது. இந்த பொண்ணு என்ன பண்றானா, கரெக்டா ஷா வந்த உடனே அழுகிற மாதிரி நாடகம் ஆடுறா. ஷாவும் இதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து கேட்டா. இந்த மாதிரி என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு இந்த பொண்ணு அழுகுது. ஆனா ஹீரோயின் வந்து இல்ல இல்ல இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு, இந்த பொண்ணு நீங்க வர வரைக்கும் குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு இப்ப நீங்க வந்த உடனே இப்படி நாடகம் ஆடுது, இந்த பொண்ணு மேல
எனக்கு சந்தேகமா இருக்கு, உண்மையாவே அவங்க அப்பா நோய் வந்து தான் இறந்து போனாரா அப்படின்றத செக் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு அந்த ஆளை செக் பண்ணி பார்த்தா இல்ல அவர் வந்து அடிச்சதுனாலதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சு இது ஷா கிட்டையும் சொல்றா. ஷாவும் அது வந்து அவனுக்கு எப்படி அடிப்பட்டா எப்படி இருப்பாங்க, நோய் வந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியாமையே போயிடும். அதே மாதிரி அவன் கண்டுபிடிச்சிட்டான் இந்த ஆளை அடிச்சுதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து துரத்தி விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு ஷா கிட்ட எனக்கு என்ன உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்கு போலாமா நைட் அப்படின்னு கேக்குறா. அவன் வந்து இப்போதைக்கு இவ பையன் தான் நினைச்சிட்டு இருப்பான், அதனால எனக்கு பசங்க மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் இந்த பையன் வேஷம் எல்லாமே கெடுத்து போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் பேலஸ்க்கு ரிட்டர்ன் வந்துடுறா. அடுத்த நாள் வந்து இந்த மறு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி போயிருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா விதவிதமா சமைச்சு வச்சிருக்காங்க. இவங்க போயிட்டு சாப்பிட உட்காரும் போது அப்ப ஹீரோயின் வந்து சிக்கன் பீஸ் ஒன்னு எடுத்து வைக்கிறான், அதை சாப்பிட்டு ஹீரோவும் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அது என்ன பீஸ்னா அந்த கோழியோட பேக் சைட் போல. இது கேள்விப்பட்டோன்னு ஹீரோ வாமிட்டா வந்துடுது. அவன் அங்கிருந்து எழுந்திரிச்சு ஓடி போயிடுறான். ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. அம்மா நான் தான் சொன்னல நான் அவரை டிவோர்ஸ் பண்ணணும், நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல எனக்கு சப்போர்ட் பண்றதா, அப்படி இருக்கும் போது என்னமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவங்க இருந்துட்டு இல்ல நீ சொன்ன ஜென்ரல்ல லவ் பண்றதா, ஆனா அந்த பையன் வந்து ஜென்ரல் தான், இவர் வந்து பிரின்ஸா இருக்காங்க, அடுத்து இவர் தான் அரசரா ஆக போறாரு, அப்படி இருக்கும் போது அரசரா ஜென்ரலா அப்படின்னு பார்க்கும் போது உனக்கு அரசர் தான் பெர்ஃபெக்டா இருப்பாங்க, சோ இதெல்லாம் வேணாம் நீ அவரை கூடயே இரு, அவரெல்லாம் டிவோர்ஸ் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னமா இப்படி பொசுக்குன்னு மாறிட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா அவருக்கு என்ன பிரச்சனைன்ட்டு, நைட் ஆனா என்ன தூங்கவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்றா. என்னது தூங்க விட மாட்டேங்கிறாரா, அப்படின்னா அவருக்கு எத்தனை பிரச்சனையா அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க. ஆமாமா அவர் நைட் ஆனாவே பாம் போட்டுட்டே இருப்பாரு, என்னால முடியல தாங்கிக்கவே முடியல அந்த நாதத்தை அப்படின்றா. இதெல்லாம் சாதாரண விஷயம் தானடி அப்படின்றாங்க. இல்லம்மா உனக்கு தெரியாது அவர் பாம் போட்டா ரொம்ப தூரம் அதாவது ரொம்ப நேரமாவே அந்த ஸ்மெல் போகவே போகாது, என்னால நைட் ஃபுல்லா தூங்கவே முடியல அப்படின்னு சொல்ல. இது கேட்ட உடனே அவங்க அம்மா சரி சரி ஓகே இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், இது உண்மையா இருந்தா கண்டிப்பா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றாங்க. இது கேட்டோடனே ஹீரோயின் ஒரே குஷி ஆயிடுது, எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட இருந்து போனா போதும் அப்படின்ட்டு அவளுக்கு இருக்கு. அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் பெட் மேல படுக்க போக பட் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கீழே படிக்க போட்டுட்டு நீ கீழே படு இது என்னோட வீடு அதனால நான் தான் பெட்ல படுப்பேன் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ முடியாது நான் தான் மேல படுப்பேன் அப்படின்றான். இப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் மறுபடியும் ஹீரோக்கு கிச்சு கிச்சு முடி விட போக ஹீரோ கரெக்டா புடிச்சிட்டான், என்ன மறுபடியும் அதே ட்ரிக்கா என்னெல்லாம் முடியாது அப்படின்ட்டு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சரி சரி ஓகே நான் மறுபடியும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீங்க என்ன விடுங்க அப்படின்றா. நீயும் என்ன விடு, ரெண்டு பேரும் 1 2 3 சொல்லிட்டு ஒன்னாவே விட்டுடலாம், அப்பதான் நான் உன்னை நம்புவேன் இல்லன்னு நம்ப மாட்டேன் அப்படின்றான். சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் 1 2 3 சொல்லிட்டு ரெண்டு பேருமே கையை எடுக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருமே மோதிக்கிட்டாங்க, இதுல ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடுது. செம ஷாக்கு. இதுல ஹீரோயின் நல்லா ஹீரோ மேல லைட்டா டவுட் பட்டு நீங்க ஒரு வேலை என் மேல காதல்ல விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல இந்த உலகத்துல எல்லா பொண்ணுமே செத்து போயிட்டா கூட நீ மட்டும் தான் உயிரோடு இருக்க அப்படின்ற ஒரு நிலைமை வந்தா கூட சரி சரி ஓகே எனக்கு புரியுது என்ன தொடமாட்டீங்க அவ்வளவு தானே அப்படின்ட்டு கேட்டுட்டு இவ அப்படியே குடுக்கணும்னு ஓடி போயிட்டு இதுதான் சாக்கு அப்படின்ட்டு பெட் மேல ஏறி படுத்துட்டா. அது தூங்குற மாதிரி வேற ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. சரி இதுதான் லாஸ்ட் வாய்ப்பு, அடுத்த வாட்டியும் இந்த மாதிரி நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இவனும் கீழே படுத்துட்டான். ஆனா ஹீரோயின கிஸ் பண்ண விட்டு இருந்து ஹீரோக்கு என்னவோ டிஃபரெண்டா ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் தூங்கிட்ட அப்புறம் அவளையே குறுகுறுன்னு பாத்துட்டு அப்படியே லைட்டா சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா ஏற்கனவே ஹீரோ பாம்பு போடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்லிட்டால அதை இப்ப நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோக்காக விதவிதமா இவளோட கையாலேயே சமைச்சு வைக்கிறா. அவங்க அம்மாவும் ஹீரோவோ கூட்டிட்டு வராங்க. இப்ப யாரையுமே சாப்பிட விடாம ஹீரோக்கு மட்டும்தான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எல்லா சாப்பாடும் எடுத்து போடுறா. அவன் சாப்பிட்ட உடனே திடீர்னு அடிவே எல்லாம் கலக்குது, திடீர்னு வெளியே ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஹீரோக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஹீரோயின் தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்ட்டு. அவனுக்கு அவசரம் தாங்க முடியாம அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்ப பக்கமே ஹீரோயினோட அம்மா இருந்திருப்பாங்கல்ல. ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான், ரொம்ப நார்த் தான், கொஞ்சம் கஷ்டம் தான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயினும் சரிமா அப்படின்ட்டு சந்தோஷப்படுறா. இப்ப அன்னைக்கு நாள் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா கால்ல இந்த ஹாட் வாட்டர் வச்சு உட்காந்துருக்கா. அவங்க அம்மாவும் வந்தோடனே அவங்களையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிடறா. இப்ப ஹீரோ அங்கிருந்து ஹீரோயின திட்டுறதுக்காகவே கிளம்பி வந்திருப்பான். இந்த மாதிரி விஷயத்த பார்த்த உடனே அவனும் கால் கடியில ஒரு ஹாட் வாட்டரை வச்சு உக்காந்துட்டான். இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது, ஹீரோவை ஹீரோயினையும் விட்டுட்டு அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஹீரோயினோட பெட்ல படுத்துட்டான். நான் தான் படுப்பேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சண்டை போடுறா. இதுக்கு முடியாது அப்படின்ட்டு ஹீரோவும் சண்டை போடு. இப்ப அந்த பக்கம் ஏறி ஹீரோ மேலேயே உட்கார ட்ரை பண்றா. அப்ப தெரியாம ஹீரோட கை வந்து ஹீரோயினோட செஸ்ட் மேல பட்டுடுது. அவளுதான் ரெண்டு பேருக்குமே ஷாக்கு. இப்ப டக்குனு ஹீரோ கை எடுக்கவும் ஹீரோயின் உருண்டு வந்து கீழே விழுந்துட்டா. அப்படி விழும் போது காலு பரட்டிக்குது, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவளை தூக்கி உட்கார வச்சு நான் வேணும் உன்னோட காலை பாக்கடுமா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் இதான் சாக்குன்ட்டு ஹீரோட மேலேயே காலை வச்சுட்டு பாருங்க பாருங்க இங்கதான் வலிக்குது அப்படின்றா.
ஹீரோவோ லைட்டா மெதுவா அமைக்கி விடுறான். அடுத்த நாள் ஆகுது, இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க, என்னடி ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு வேற பேசிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும் போது நைட் டிஃபரெண்டா சவுண்ட் கேட்டுச்சு, உனக்கு இன்னும் வரைக்கும் வலிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன அர்த்தத்துல கேக்குறாங்க அப்படின்றது ஹீரோனுக்கு புரியல, கால அடிபட்டது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல, சோ அதை வச்சுதான் கேக்குறாங்க அப்படின்ட்டு இவன் நினைச்சுக்கிட்டு, இல்லம்மா அவன் கொஞ்சம் மொரடனா, இருந்தாலும் கொஞ்சம் ஜென்டலா தான் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றா. இது கேட்டோனே அவங்க அம்மாவுக்கும் ஓ ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோன் வந்து அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா ஷாவோட மேன்ஷனுக்கு கிளம்பி போறா. அங்க போனா மறுபடியும் ஒரு மூணு பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க. இவங்க வந்து ஏதோ ஹெல்ப் கேக்குறதுக்காக தான் வந்தாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. அப்ப ஹீரோன் போயிட்டு அதுல ஒரு பொண்ணோட காலை பாக்குறா, காலில் அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கு, சோ நானும் டாக்டர் மாதிரி தான் உனக்கு நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணோட காலை பிடிக்கவும் என்ன விட விட அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து உதறிவிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஷா அதுக்கப்புறம் வேஷுவான் வரா. இந்த வேஷுவான் யாருன்னா இந்த கதையோட ஹீரோயின் அவதான், அதாவது உண்மையான ஹீரோயின் அந்த புக்கோட கதையோட ஹீரோயின் அவதான். ஹீரோவை லவ் பண்ற பொண்ணு அதுதான். அந்த பொண்ணு கூடவே அந்த பொண்ணோட மேடு எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோயின் இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு இருக்கவும் ஷா இருந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கேக்குறான். அப்ப ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு என்ன ஜென்ரல் நீங்க வந்துட்டீங்களா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு கேக்குறா. நீ யாரு அப்படின்ட்டு அவன் கேட்ட உடனே நான் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீச இருக்க மாதிரி கையிலே சைகை பண்ணி காட்ட அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஓ நீ தானா அது அப்படின்ட்டு சிரிச்சுட்டே கேக்குறான். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்கவும் இந்த பொண்ணுக்கு வந்து கால் அடிபட்டு இருக்கு, இந்த பொண்ணுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பாக்கலனா இந்த பொண்ணு டிசபிள் ஆகிடுவா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. இது கேட்ட உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு எனக்கு இந்த பொண்ணு மேல நம்பிக்கை இல்ல, வேற யாருன்னா வச்சு பண்ணட்டும், இவ போய் சொல்றா அப்படின்ட்டு அந்த அடிபட்ட பொண்ணு சொல்லுது. அதுக்கு இளவரசி அதான் அந்த வே பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு போயிட்டு அந்த பொண்ணு செக் பண்ணி பாத்துட்டு ஆமா இவங்க சொல்றது உண்மைதான், இவங்களை உடனே குணப்படுத்தணும் இல்லன்னா இவங்க கால் வந்து ஊனமா போயிடும் அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் வந்து நான் போயிட்டு சரி பண்றேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு இந்த பிரின்சஸோட மெய்டு இருக்கால அவர் இருந்துட்டு என்னது நீ வந்து அவ்வளவு தரமா வாய்ந்தவளா, இளவரசிய விட நீ அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஓவராவே பேசிட்டு இருக்கு. நம்ம ஜென்ரலும் அப்படி எல்லாம் பேசக்கூடாது அவகிட்ட அப்படின்ட்டு சொல்றான். பட் இந்த பொண்ணு கேட்காம ஓவரா பேசிட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டான். ஆக்சுவலா ஹீரோயின் வந்து கிரவுன் பிரின்சஸ் அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியாது. இப்ப ஹீரோ வந்தோன்னு தான் எல்லாருக்குமே தெரியுது. நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மனைவி கிட்ட எப்படி பேசுவ அப்படின்ட்டு ஹீரோ கோவப்படுறான். அதுக்கு அந்த மெய்டு சாரி கேக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வே பொண்ணுமே சாரி கேக்குறா. ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஆனா ஹீரோனுக்கு தான் ஒரே குழப்பமாகுது. ஏன்னா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ்ல விழுந்திருப்பாங்க. பட் இப்ப அதே எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோ அந்த பொண்ணை வெறுக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான்ல, என்ன நடக்குது அப்படின்ட்டு இவளுக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப இந்த மெய்டு பொண்ணு என்ன பண்றானா, பேரரசி இருக்காங்க, பேரரசின்னா ஹீரோட பாட்டியா என்ன அப்படின்றது தெரியல, அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரின்சஸ் இவ ஓவரா புலி பண்ணா, இந்த பப்ளிக்லயே அவமானப்படுத்தினா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வந்து ஹீரோயின் இருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ரூடான கேரக்டர், அவர் ரொம்ப கேவலமானவ தான். சோ அதனால பாட்டிமா இருந்துட்டு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹீரோயின் உண்மையாவே அவங்க பிரின்சஸ வந்து புள்ளி பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் ஹீரோயின் இந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கல. இல்ல பாட்டிமா நான் வந்து இதை ஏத்துக்கவே மாட்டேன், நான் செய்யறது தப்புக்கு தண்டனை அனுபவிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. இதுக்கு பாட்டிமா இருந்துட்டு அப்படின்னா நீ வெயிலே நில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ பாட்டிக்கு வெயிலே நின்றுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோ போயிட்டு அரசர் கிட்ட பேசிட்டு இருக்கான். அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோனை விட்டு கொடுக்காம இப்ப பேசுறான். அவன் வந்து திருந்திட்டான் அப்படின்றது நல்லாவே புரியுது, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு அவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. இந்த சமயத்துலதான் இந்த மாதிரி பேரரசி ஹீரோயினுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. இவன் அங்கிருந்து ஓடி போறதுக்குள்ளவே ஹீரோயின் மயக்கம் போட்டு பேரரசி கிட்ட போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோ எடுத்து சொல்றான். இதை கேட்ட உடனே அவங்க இருந்துட்டு அப்படின்னா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினையும் ஹீரோவையும் அங்கிருந்து இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அங்கிருந்து போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடறதுக்காக போயிருக்காங்க. இந்த சமயத்துல இந்த வே பொண்ணு இருக்கால அவங்க வரா. இதுக்காக நான் ஹீரோ கிட்ட சாரி கேட்கறதுக்காகவும் வந்து இந்த மாதிரி நேத்து நடந்த விஷயத்துக்காக சாரி, என்னால் தான் அவங்க உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சாரி கேட்க ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து மறைச்சிட்டே இருக்கான். ஹீரோனுக்கு தான் என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியாம உட்காந்துருக்கா. இப்ப சரி சரி ஓகே அப்படின்ட்டு அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் மாத்துறதுக்காக சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சாப்பிட சொல்ற அந்த பொண்ணையுமே அந்த பொண்ணு சாப்பிடறதுக்காக உட்காருது. அப்ப ஹீரோயின் அங்க பாரு அங்க பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பார்க்க சொல்றா ஹீரோ கிட்ட. ஆனா ஹீரோ வந்து ஹீரோயினை தான் குறுக்குறன் பாத்துட்டு இருக்கான். இவ சைகை பண்றது ஹீரோக்கு புரியாம ஓ சாப்பாடு தான் கேக்குறா போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்க ஒரு டிஷ் எடுத்து ஹீரோயினுக்கு வைக்கிறான். சுத்தம் இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு.
இப்ப நான் ஒருத்தங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எட்டி எட்டி வாசல் வழியா பாத்துட்டு இருக்கா. ஏன்னா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த புக்லயும் வரும். அப்படி வரும்போது ரெண்டு திருட்டுங்க வந்து இந்த வேஷியன் இருக்கால அவளோட கழுத்துல கத்திய வச்சுட்டு அங்கிருந்து இழுத்துட்டு போக பாப்பாங்க. அப்ப ஹீரோ தான் காப்பாத்துவான். இப்பவும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அந்த ரெண்டு திருட்டுங்களும் வராங்க, வேஷியனோட கழுத்துல கத்திய வச்சுட்டாங்க. இப்ப அங்கிருந்து அவள் இழுத்துட்டு போக பாக்க நம்ம ஹீரோன் ஆஹா வந்துட்டாங்க அப்படின்னா போயிட்டு இவன் கண்டிப்பா காப்பாத்துவான் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறா. பட் ஹீரோ இருந்துட்டு ஹீரோனோட கைய பிடிச்சிட்டு நீ ஒண்ணு கவலையப்படாத, நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்றான். அவளை தானே பாதுகாக்கணும் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ அதை எப்படி விட்டுட்டு போவ, நீ என்னோட பொண்டாட்டி, நான் உன்னை பாதுகாக்கணும் இல்ல, என்ன நான் தான் உன்னோட புருஷன் அப்படின்றான். சுத்தம் அப்படின்ட்டு ஹீரோன் மனசுலயே நினைச்சிட்டு இப்ப இவனை விட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு போயிட்டேன். அந்த திருடங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை விலக்கி விட்டுட்டு இவளே போயிட்டு அந்த திருடங்க கிட்ட மாட்டிக்கிற மாதிரி என்னோட கழுத்தை பிடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்றா. அவங்க ஒண்ணும் புரியாம சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு ஹீரோனோட கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ பயந்துட்டான், ஹீரோ கிட்ட வர ட்ரை பண்றான். பட் ஹீரோயின் இல்ல இல்ல வராதிங்க, இவங்க ரொம்ப மோசமானவங்க, என்ன கொண்டு போட்டாலும் கொண்டு போட்டுடுவாங்க, நீங்க அந்த பொண்ணை பாத்துக்கோங்க அப்படின்ட்டு இப்ப அந்த திருடங்களோட இவளும் கிளம்பி போயிடுறா. ஸ்ட்ரெயிட்டா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க அவனுங்க. ஹீரோனை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரே சிரிப்பா வருது. இவங்க பாட்டுக்கு கேக்க புக்கன்னு சிரிக்கிறாங்க. ஹீரோனும் கூட சேர்ந்து சிரிக்கிறா. நீங்க எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்ட்டு அவங்க ஹீரோன் கிட்ட கேட்டா. அதுக்கு நீங்க எதுக்கு சிரிச்சிங்க, அதுக்காக தான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நான் சிரிச்சேன் அப்படின்றா. அதுக்கு அவனுங்க எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பாவமா இருக்கு, உன்ன மாதிரி ஒரு முட்டாள நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஆமா நானும் உங்கள மாதிரி ஒரு பெரிய முட்டாள பார்த்ததே கிடையாது, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, நான் உங்க உடம்புல ஒரு பாய்சனை மிக்ஸ் பண்ணிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சிரிப்பு வந்திருக்கு, இப்ப கொஞ்ச நேரத்துல ஹார்ட் பீட் அதிகமாகும், உங்களுக்கு செஸ்ட்ல லைட்டா வலியும் வரும் அப்படின்றா. இதை கேட்ட உடனே அந்த திருட்டங்கள்ல ரெண்டு திருட்டங்க இருப்பாங்க, அதுல ஒருத்தன் ஆமா பாஸ் அந்த மாதிரி லைட்டா இருக்கு அப்படின்றான். அதுக்கு இன்னொருத்தன் இதுக்கு என்ன ஆன்டிடோட் கொடு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இதுக்கெல்லாம் ஆன்டிடோட்டே கிடையாது, நான் சொல்ற வார்த்தையே ஒரு 1000 times திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னு வச்சுக்கோயே அது தானாவே அந்த பாய்சன் வந்து போயிடும் அப்படின்றா. என்ன வார்த்தை அப்படின்ட்டு கேட்டா, நான் ஒரு பெரிய முட்டாள், நான் ஒரு பெரிய முட்டாள் அப்படின்ட்டு சத்தமா கத்தணும், அப்பதான் அந்த பாய்சன் போகும் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிடுறா. இதை நம்பி அந்த லூசுகளும் கத்திட்டு இருக்குங்க. இப்ப ஹீரோன் அந்த காட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டா இவளுக்கு எப்படி அங்கிருந்து வெளியே போறதுன்னு சுத்தமா புரியல. ஹீரோவன் நினைச்சாதான் இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவன் அப்படின்னா அந்த பொண்ணு கூட சேர்ந்திருப்பானா, அப்படின்னா என்ன மறந்துட்டானா அப்படின்ட்டு இவ படிக்க சோகமா அங்க இருக்க ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு நின்னுட்டு இருக்கா. அங்கேயே நின்னுட்டா நைட் ஆயிடுச்சு, இவளுக்கு எப்படி அங்கிருந்து போகுறதுன்னு தெரியல, நைட் ஆனதுனால ரொம்ப பயமா வேற இருக்கு. அவ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோட பேரு சொல்லி கத்துறா, என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்ட்டு. கரெக்டா அங்க ஹீரோவும் வந்திருப்பான். அவன் வந்து ஹீரோவின் ஹக் பண்ணிக்கிறான். இப்ப ஹீரோன் அப்படியே மயங்கிட்டா, அவளை தூக்கிட்டு போயிடுறான் அங்கிருந்து. இப்ப அடுத்த நாள் அரசர் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஹீரோ சொல்றான். அரசருக்கு ஒரே சிரிப்பா இருக்கு, ஹீரோன் இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா யோசிச்சு அவங்களை ஏமாத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிருக்கால, அதுக்காக தான். அவர் சிரிச்சுட்டு நீ அந்த பொண்ணு நல்லா பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு ஹீரோனுக்கு விதவிதமா சிக்கன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான் சாப்பிட்டு அப்படின்னு சொல்றான். அம்மா எதுக்காக இத்தனை டிஷ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறா. இல்ல நீ நைட்டே தூக்கத்துல சிக்கன் சிக்கன் அப்படின்ட்டு உளர்னல்ல, அதுக்காக தான் உனக்கு இது ஆசை போல அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா டிஷ்ஷும் பண்ண சொன்ன சாப்பிட்டு அப்படின்றான். அதுக்கு ஹீரோன் சிக்கனா அப்படின்ட்டு யோசிச்சவ, ஐயோ அது சிக்கன்னா இந்த சிக்கன் கிடையாது, அது ஒரு கேம் அப்படின்றா. என்னது கேமா, என்ன கேம் எனக்கு சொல்லு அப்படின்றான். வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஒரு கார்ட் கேம் போல அது சொல்லித்தரா, இப்படிதான் விளையாடணும் அப்படின்ட்டு சொல்லி தந்தது ஹீரோன் தான். ஹீரோ வந்து சூப்பரா விளையாடுறான், அவளை விட அதிக டைம் அவன் தான் வின் பண்றான். இதுல ட்ரூத் ஆர் டேர் வர விளையாடுறாங்க, அதுல ஹீரோன் தோத்துட்டதுனால ட்ரூத் ஆர் டேரா அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். இவ டேர்ன்னு சொன்ன உடனே நீ கொஞ்சம் கண்ண மூடு அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோனும் கண்ண மூடுறா. இப்ப கிட்ட வந்தவன் ஹீரோயினை லிப்ஸ்ல கிஸ் பண்றான், அவளை தான் ஹீரோனுக்கு செம ஷாக்கு. அடுத்த நிமிஷம் ஹீரோட பக்கம் இல்லாம அங்கிருந்து ஓடி போயிடுறா. இப்ப அவன் நம்மள லவ் பண்றானா, சஞ்சல் அப்படி லவ் பண்ணவே கூடாது, அப்படி லவ் பண்ணா ஒருவேளை அவன் என்ன லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி லாஸ்டா கூடவே இருந்து கொண்டுடுவானோ, இல்ல இல்ல அதுக்கு நான் எடைமே கொடுக்க கூடாது, ஃபர்ஸ்ட் ஷாவை தேடி போனோம், அவனை எப்படியாச்சும் என்னோட காதல் வழியில விழ வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்றா. அது மட்டும் இல்லாம பேரரசுக்கு இப்ப பிறந்த நாள் வருதான். அந்த பிறந்த நாள்ல தான் இந்த பொண்ணோட இந்த வே பொண்ணோட பயங்கரமான திறமையை பார்த்து ஹீரோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டானா. சோ அந்த பிறந்த நாள் வரப்போது இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்ட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அப்படி அந்த பிறந்த நாளும் வருது. அதுல ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வே பொண்ணு இருக்கால அவ பேரரசி, அதுக்கப்புறம் இன்னொரு பிரின்ஸ் வேற இருக்கான். இந்த பிரின்ஸ் வந்து ஹீரோட தம்பியா என்ன அப்படின்றது தெரியல, கசினா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பையனும் உட்காந்துருக்கான். இப்ப எல்லாருமே உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோயின் அமைதியா இல்லாம அங்க ஷா வந்திருப்பான், அவனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து ஹீரோ கடுப்பாகிட்டு இருக்கான். இந்த சமயத்துல பேரரசி இருந்துட்டு அந்த வே பொண்ணு கிட்ட எனக்காக நீ போயிட்டு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவளும் சரி ஓகே அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்ப கீழே போனவ, நான் டான்ஸ் ஆடும் போது என் கூடவே யாருன்னா இந்த வால் வித்த பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோனே ஹீரோனும் இதான் சாக் அப்படின்ட்டு இவர் சூப்பரா பண்ணுவாரு அப்படின்ட்டு ஹீரோவை கோத்து விட்டுறா. அப்ப பேரரசி நீ போய் பண்ணுப்பா அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ஹீரோக்கு வேற வழி இல்ல, அதனால போயிட்டு
இவனும் கீழே பண்ணிட்டு இருக்கான். பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணு டான்ஸே ஆட விடல, ஹீரோ மட்டும் வால் வித்த பண்ணிட்டு இருக்கான். அந்த குறுக்கன் எடுக்க வாழை நீட்டி இவன் பாட்டுக்கு வித்த பண்ணிட்டே இருக்கான். அதனால இந்த பொண்ணால ஆடவே முடியல. இப்ப எல்லாமே முடிச்சுட்டு வந்து உட்காடுறான் ஹீரோ. ஹீரோயின பார்த்து மறைச்சிட்டே, இதுக்கு மேல இந்த மாதிரி கோத்து விட்டேன்னு வச்சுக்கோய, அடுத்து நான் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு மிரட்டுறான். அதுக்கு ஹீரோ, சரி சரி ஓகே கூல் கூல், இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்றா. இப்ப அடுத்து இந்த பிரின்ஸ் ஒருத்த வந்துருப்பான்ல, அவன் வந்துட்டு ஹீரோயின வெறுப்பேத்துற மாதிரி பண்றான். என்னன்னா, நீ போயிட்டு எதனா பெர்ஃபார்ம் பண்ணுங்களே, இன்னைக்கு பெருசியோட இந்த பிறந்தநாள் இல்ல, சோ அவங்களுக்காக எதனா டெடிக்கேட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஹீரோ, சச்சா எனக்கு எதுவும் வராது அப்படின்றா. ஆமா, எங்க பிரின்சஸ் மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இருந்துட்டு போகுது, உங்ககிட்ட எதுவுமே இல்ல, போய் பண்ண சொன்னாலும் என்னத்த பண்ணுவீங்க பெருசா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு உடனே ஹீரோனுக்கு இவன் தன்னோட தன்மானத்தை தீன்ற மாதிரி இருக்கு. அதனால போயிட்டு, சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ட்டு கீழே இறங்கி போனவ, என்னால வேற எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, பட் நான் கதை சொல்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான காதல் கதையே சொல்றா. அந்த காதல் கதையில அப்படியே மூழ்கி போயிட்டாங்க. எல்லாருக்குமே அந்த கதை அவ்வளவு பிடிச்சு போச்சு. இங்க ஷா இருக்கான்ல, அவன் தான் முழுசா விழுந்துட்டான். இதை ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கா செமையா டென்ஷன் ஆகுது. இப்ப ஹீரோ ஹீரோயின் அங்கிருந்து தனியா கூட்டிட்டு போயிட்டு, இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு, ஆமா நான் நிறைய மாறிட்டேன், அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள் அன்னைக்கு நைட்டு நீங்க என்ன ஒரு அடி அடிச்சுங்கல்ல, அதுல நான் திடீர்னு மயக்கமான மாதிரி ஆகிட்டேன், அதுக்கப்புறம் தான் கண்முடிச்ச உடனே இப்படி எல்லாம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ தன்னால்தான் அப்படி மாறிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு, இப்ப ஹீரோனை பார்த்தா இந்த பக்கம் ஷா வந்திருப்பான், ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருப்பான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போக பாக்குறா. இப்ப டக்குன்னு இழுத்து ஹீரோ கிஸ் பண்ணிட்டான். இதை பார்த்து ஷா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப மறுபடியும் ஹீரோயின் ஷா பின்னாடியே போக பாக்க, அப்ப ஹீரோ அங்க இருக்க ரெண்டு மெய்டை விட்டு ஹீரோயினா அங்கிருந்து கூட்டிட்டு போக சொல்லிடுறான். இப்ப அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் கிளம்பி போகும்போது அப்ப இந்த பொண்ணு இருப்பாள், அவ வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. என்னன்னா, நாளைக்கு வந்து இவ கேம்புக்கு கிளம்பி போக போறாளாம், ஜெனரலோட கேம்புக்கு, அதான் ஷாவோட கேம்புக்கு. அங்க போயிட்டு இந்த அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் இவ இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சர்வீஸ் மாதிரி பண்ண போறாளாம், யாருன்னா என் கூட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன், நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா போகும்போது காடெல்லாம் நிறைய இருக்கும், சோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றா. இதுக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னவன், அதுக்கப்புறம் ஜெனரலோட கேம்ப் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஓ அவனோட கேம்பா, அவனுக்கு வந்து என்னோட பொண்டாட்டி மேல ஆசை இருக்கு போல, அவனுக்கு நாளைக்கு நிரூபிக்கிறேன் முழுசாவ யாருக்கு சொன்னோன்றத அப்படின்னு முடிவு பண்ணி, சரி ஓகே நான் நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டான் அந்த பொண்ணு கிட்ட. இப்ப நம்ம ஹீரோனை பாக்கிறதுக்காக போயிருக்கான், ஹீரோன் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கா. எதுக்காக இப்படி அடபிடிக்கிறேன்னு கேட்டா, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு இவன் சொல்றா. ஹீரோ, ஓ சாப்பிடாம தான் இப்ப மேடம் உட்காந்துருக்கீங்க அப்படித்தானு அப்படின்ட்டு கேட்க, ஹீரோயினும் ஆமா அப்படின்ட்டு கோமா இருக்க மாதிரி காட்டிக்கிறா. இப்ப கிட்ட வந்தவன் ஹீரோயினும் தூக்கி ரெண்டு உழுக்கு உழுக்குறான். பார்த்தா அவளோட உடம்புல இருந்து சாப்பாட்டு பைய கீழே வந்து உழுது. ஆக்சுவலா ஹீரோயின் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கா. இப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், அது கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து வச்சேன் அவ்வளவுதான் அப்படின்றா. ஹீரோ சிரிச்சுட்டு, சரி சரி நீ இப்ப என்ன அந்த ஷாவை மீட் பண்ணி பேசணும் அவ்வளவுதானே, சரி ஓகே நாளைக்கு நான் அந்த ஷாவோட கேம்புக்கு கிளம்பி போக போறேன், அப்போ நீயும் வா அப்படின்றான். இதுக்கு ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், சரி ஓகே வர அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டா. அடுத்த நாள் இவன் கிளம்பும் போது ஹீரோயினையும் கூட்டிட்டு அப்படியே போயிட்டு இந்த பொண்ணையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்படி கிளம்பி போகும்போது ஹீரோயின் எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி, இப்ப அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஹீரோவை உட்கார சொல்றா. ஏன்னா எனக்கு ரொம்ப இடம் வேணும், நீ போயிட்டு அந்த பக்கமே உட்காரு அப்படின்ட்டு ஹீரோவும் புரியாம போயிட்டு அந்த பொண்ணோட பக்கம் உட்காந்துக்கிட்டான். அங்கிருந்து போகும்போது நடுக்காட்டுல ஒரு இடத்துல வண்டி நிக்குது. எதுக்காகனா இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க, சோ அதனால அங்க வண்டி நின்றுட்டு அங்க இருக்க இயற்கையெல்லாம் கொஞ்சம் ரசிக்கிறதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிறுத்திருப்பாங்க. இப்ப மூணு பேருமே அங்கிருந்து கீழே இறங்கி போறாங்க. நம்ம ஹீரோயின்க்கு அப்பன்னு பார்த்து பசிக்குது, இவங்க கையில சாப்பாடு இல்ல போல, அதனால இந்த பொண்ணு இருக்கால வே உங்களுக்கு பசிச்சா சொல்லுங்க, நான் போயிட்டு இந்த காட்டுல சில இடங்கள்ல எனக்கு தெரியும், அங்க நிறைய பழங்கள்லாம் இருக்கு, நான் போயிட்டு அதை பறிச்சுட்டு வரேன் அப்படின்றா. ஹீரோயின் இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அதனால இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேரும் இருங்க நான் போயிட்டு பறிச்சுட்டு வரேன்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமும் ஹீரோ அமைதியா இல்லாம, இப்ப ஹீரோனுக்கு பசிக்குது இல்ல, சோ இந்த பொண்ணு கூடயே சேர்ந்துட்டு அங்க எதனா பழம் இருக்கா ஹீரோனுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டினா இவ அந்த பக்கம் தான் சுத்தி சுத்தி பழத்தை தேடிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவையும் அந்த பொண்ணையும் பாக்குறா. அந்த பொண்ணு தடுமாறி ஹீரோ மேல விழுற மாதிரி போறா, விழுந்துட்டா ஹீரோவும் அதை புடிச்சிட்டான். ஆக்சுவலா இந்த பொண்ணு தெரியாம விழுந்த மாதிரி எல்லாம் தெரியல, வேணும்னே விழுந்த மாதிரி தான் இருக்கு. இதை ஹீரோயின் பாத்துட்டா இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவதான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சா. பட் ஹீரோ கூட இந்த பொண்ணு க்ளோஸா இருக்க ஹீரோயின்க்கு என்னவோ பிடிக்கல, ஒரு மாதிரி கோவம்தான் வருது, சோகமாவும் ஆகுறா. அவ அங்கிருந்து கீழே விழுந்துடுறா தெரியாம, அங்கேயே மயக்கமாகிடுறா. இப்ப நம்ம ஹீரோ வந்து சுத்தி முத்தி தேடிட்டு இருந்திருப்பான், எங்க தேடியுமே ஹீரோயின காணோம். இப்ப நைட் ஆயிடுச்சு, ஹீரோயின் மயக்கம் போட்டவ அப்பதான் மயக்கத்துல இருந்து கண்மொழிச்சு பாக்குறா. தன்னை யாருமே வந்து கூட்டிட்டு போல அப்படின்னு தெரிஞ்ச
ஓடனி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹிரவ நினைச்சுதான் அப்படின்னா இன்ன முழுசா மறந்துட்டான் போல, அந்த பொண்ணு கூடவே இங்கிருந்து கிளம்பி போயிட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுத வரதுக்கு அப்புறம் ஹீரோட பேரு சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோட சத்தம் கேக்குது, திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ வந்திருக்கான். அவன் ஓடி வந்து ஹீரோயினை அக் பண்ணிக்கிட்டான், அவன் போகவே இல்ல. அவங்க எல்லாரையுமே அனுப்பி விட்டுட்டு ஹீரோ மட்டும் ஹீரோயினை தேடிட்டே இருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆக்சுவலா இப்ப ஹீரோ ஹீரோயினா அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டு அங்கேயே அந்த காட்டுலயே ஒரு வீடு மாதிரி இருக்கு, அந்த வீட்லயே ரெண்டு பேரும் ஸ்டே பண்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம் ஹீரோ கூட இந்த மாதிரி தனியா இருக்கிறதுனால. அப்ப ஹீரோ வந்து இந்த வே பொண்ணு மேல கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வருது. என்னன்னா ஒரு பிரின்சஸா இருந்துட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாள், சோ அதனால அந்த பொண்ணு மேல ஹீரோக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம். அதை ஹீரோயின் கிட்டயும் சொல்றான். பட் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல, அவளுக்கு ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுது. அதனால ஹீரோக்கு முதுக காட்டின மாதிரி திரும்பி படுத்துக்கிறா. இதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டானா அப்படின்றது தெரியல. ஹீரோயின் மேல கைய போடுவோம். இப்ப ஹீரோயின் என்னவோ ஃபீல் ஆகுது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பையன் எனக்கு சொந்தமா இருக்கட்டும் அப்படின்ட்டு திரும்பி ஹீரோட கைய டைட்டா அக் பண்ணிட்டு இப்ப ஹீரோவை பார்த்த மாதிரியே படுத்துக்கிறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சிட்டிக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்க போன உடனே அரசு திட்டுறாரு, ஏன்னா இன்னைக்கு மார்னிங் தான் அவங்க வந்திருக்கணும், இன்னைக்கு மார்னிங் வந்து கோர்ட் நடந்திருக்கும் பிரின்ஸ்ன்றதுனால, அதாவது கிரவுன் பிரின்ஸ் அப்படின்றதுனால இவன் கண்டிப்பா அந்த கோர்ட்ல கலந்துக்கணும். ஆனா இன்னைக்கு வரவே இல்லல்ல, நிறைய அமைச்சர்கள் எல்லாம் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா இவர் அவங்க பொண்டாட்டி கூடயே சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு, இவரு இந்த மக்களையும் கண்டுக்கிறது கிடையாது, இந்த அரசவைய மதிக்கிறது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்களாம். அதனால ஹீரோவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசர் சொல்றாரு. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஹீரோயினும் இவனும் இந்த மாதிரி வேற வழி இல்லாம தாங்க மாட்டிக்கிட்டாங்க, மத்தபடி ஹீரோ இதுக்கு வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இத அவன் எடுத்து சொல்றான். பட் அரசர் கேப்பாரு தன்னோட பையன்றதுனால, அங்க இருக்க அமைச்சர் கேப்பாங்களா, அதனால அவங்க வந்து ஹீரோக்கு தண்டனை கொடுக்க போறதா தான் சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின காட்டினா இவளால தானே லேட் ஆயிடுச்சு, அதனால போயிட்டு பாட்டிமா கிட்ட பிளீஸ் மன்னிச்சிடுங்க பேரரசி, அவருக்கு தண்டனை கொடுக்காதீங்க, என்னால் தான் அவரால் அந்த கோர்ட்டுக்கு வர முடியல, மத்தபடி அவர் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது, அவர் உண்மையாவே இந்த நாட்டையும் மக்களையும் மதிக்கிறாரு அப்படின்ட்டு எடுத்து சொல்றா. அவருக்கு நீங்க எதனா தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க, நீங்க போயிட்டு அரசர் கிட்ட எப்படியாச்சும் பேசுங்க, நீங்க அந்த தண்டனையை எனக்கு கொடுத்தா நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே அவங்களும் சரிமா அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் தண்டனையும் கொடுக்குறாங்க, அதை ஹீரோயினும் ஏத்துக்கவும் செய்யறா. அது என்ன தண்டனைனா ஒரு வாரம் ஹீரோயின் வந்து அவங்களுக்கு கதை சொல்லணும், அது மட்டும் இல்லாம அடுத்து ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி எழுத சொல்றாங்க பேப்பர்ஸ்ல, அதுவும் ஹீரோயின் ஏத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோக்காக போயிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதிட்டு இருக்கா. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ நைட் ஆகுது, அப்ப வரான். இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாட்களுக்கு மீட் பண்ண கூடாதுன்னு வேற சொல்லிருப்பாங்க. இப்ப ஹீரோ சீக்ரெட்டா வந்து ஹீரோயினை மீட் பண்றான். இந்த சமயத்துல இந்த வே பொண்ணோட இந்த மேட் இருக்கு அல்ல, அவ வந்து ஹீரோயினோட அந்த ரூம் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு பையன் வாய்ஸ் கேக்குறத அவ கேட்டுட்டா, அது பிரின்ஸ் அப்படின்றதெல்லாம் இவளுக்கு தெரியல. இவ போயிட்டு அந்த வே பொண்ணு கிட்ட அப்படியே சொல்றா, இந்த மாதிரி அந்த பொண்ணு யார் கூட அஃபர்ல இருப்பா போல, அந்த பையன் வந்திருக்கான் இவளை பாக்குறதுக்காக அப்படின்ட்டு. இது கேள்விப்பட்ட உடனே அந்த பொண்ணு வா போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பி வராங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஹீரோயின் தூங்குற மாதிரி படுத்துக்கிறா. இப்ப உள்ள வந்தவங்க இவ தூங்கிட்டு இருக்கா இல்ல, அதை பார்த்துட்டு அந்த மேடு பொண்ணு எழுப்ப சொல்றா. அந்த பொண்ணு எழுப்புது. அப்ப ஹீரோயின் கண்மொழிச்சு பார்த்துட்டு, இப்ப இந்த ஹிப்னோட்டிசமா எதை சொல்வாங்கல்ல, அது வந்து அதான் டீப் ஸ்லீப்க்கு கொண்டு போவாங்களே, இந்த வே பொண்ணு வந்து நல்ல மருத்துவம் தெரிஞ்சதுனால இவளால அதை பண்ண முடியுது போல. இவ பண்ண ட்ரை பண்றா, பட் ஹீரோயின் கிட்ட அது ஒர்க் அவுட் ஆகல. இவ நார்மலா தான் இருக்கா, இருந்தாலும் இந்த பொண்ணு என்ன பண்ண போறா அப்படின்றத பாக்குறதுக்காக சரி ஓகே அப்படின்ட்டு இவளுமே டீப் ஸ்லீப் குள்ள போனது மாதிரி நடிக்கிறா. இப்ப அந்த பொண்ணு உன்னை பார்க்க வந்தா இல்ல, அந்த ஆள் மறுபடியும் எப்ப வருவான் அப்படின்ட்டு கேக்குறா. இதை கேட்டோன்னு ஹீரோயின், இது எப்படி எனக்கு தெரியும், அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே கேட்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சவ, சரி போனா போது ஏதோ ஒன்னு சொல்லி விடுவோம் அப்படின்ட்டு, அது நாளைக்கும் இதே டைமுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னு அந்த பொண்ணும் அப்படியே ஹீரோயினை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுது. ஆக்சுவலா இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வில்லியா மாறிட்டு இருக்கும் போல, ஃபேஸை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோ வரான். என்னாச்சு, எதுக்காக அந்த பொண்ணு இப்படி கேட்டுட்டு போறா அப்படின்ட்டு கேக்குறான். எனக்கும் தெரியல இளவரசி, எதுக்காக அந்த பொண்ணு இப்படி கேட்டுட்டு போகுதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா.